ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கட் ஆஃப் தாங்க. கவுன்சிலிங்கில் டே 3 வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேற்று டே 2 ஜென்ரல் கவுன்சிலிங்கில் டே 1 ஸ்பெஷல் ரிசெப்ஷன் மண்டே நடந்துச்சு. நேற்று ஓப்பன் எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி பொசிஷன் என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸில் எம்பிபிஎஸ்சி வந்து 170 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் கம்பேர் டு ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 182 சீட்ஸ் இருந்துச்சு. டே 1 முடிகிறப்போ 170 சீட்ஸ் தான் இருக்குது. மொத்தமே 12 சீட் தான் வந்து ஃபில் ஆகிருக்குது, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில். பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு வந்து 0 ஆகிருக்குது. ஓசியில் எந்த சீட்ஸுமே இல்லை. பட் பிசியில் 93 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம்க்கு 7 சீட் இருக்குது, எம்பிசிக்கு 37 சீட் இருக்குது, தென் எஸ்சிக்கு 28 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 3 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. எப்படி சார் ஓசிக்கு 0 வச்சாலும் மொத்தமே 12 சீட்டு தான் காலியாக இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது மொத்தமே 12 சீட்டு தான் வந்து ஓவராலாக கம்மியாக இருக்குது. பட் எஸ்சிக்கு 0 இருக்கு. எதனால? ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்னா, நேற்று அலாட்மெண்ட்டில் வந்து அதை அனலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா, 5 பேருக்கு தான் ஓசி கேண்டிடேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக சீட் அலோகேட் ஆகிருக்கு. புதுசாக 5 பேருக்கு தான் ரவுண்ட் 1 கிடைக்காம ரவுண்ட் 2 எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் 5 பேருக்கு தான் வந்து சீட் அலோகேட் ஆகிருக்குது. பிசியில் 2 பேருக்கு அலோகேட் ஆகிருக்கு. மற்றபடி வேறு யாருக்குமே ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வரல. ஓகே, பிஎஸ்ஜி கேஎம்சிலேருந்து செல்ஃப் ஃபைனான்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கும் அலாட் ஆகிருக்காங்க. நான் சொல்கிறது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ஓசி சீட் அப்போ எங்கே போச்சு? இப்போ 182 சீட் நம்ம பார்த்தோம். டே 1 ஸ்டார்ட் பண்ணுறப்ப வேக்கன்சி பொசிஷனு அதில் 31% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 சீட் வரும். ஆனால் வந்து மொத்தமே வந்து அன்றைக்கி 0 ஆகிருக்குது. நீ மொத்த சீட்டே நீங்கள் மொத்தமே 12 சீட் தான் காலியாக இருக்கு. பட் ஓசியில் 0 ஆகிருக்கு. இதுக்கு தான் இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா நிறையா ஓசி வச்சோன்னு தான் ரொம்ப இம்பேக்ட் ஆகிறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா, லூப்பிங் ரூல். லூப்பிங் ரூல் வந்து இதுதான் காரணம். ஓசி 0 ஆனதுக்கு காரணமே லூப்பிங் ரூல். இது ரவுண்ட் 1 இந்த லூப்பிங் ரூல் இருந்துச்சு, ரவுண்ட் 2 அதுவே கண்டினியூ ஆகுது. நம்ம விவேக் சொன்ன மாதிரி வந்து கண்ணு போனாலும் கண்டம் கண்ணியான மாதிரி ரவுண்ட் 2 இந்த லூப்பிங் ரூல் வந்து கண்டினியூ ஆகிட்டே வருது. இந்த லூப்பிங் ரூல்னால என்ன இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா, 55 ஓசி கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடச்சிருந்துருக்கணும். பட் மொத்தமே பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் சீட்டு கிடச்சிருக்கு. வச்சா 50 பேருக்கு வந்து சீட்டு இல்லை ஓசி கேண்டிடேட்டுக்கு. இப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு போய் ஆகணும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கு அவங்க போய் ஆகணும். பட் பிசிக்கு 93 சீட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு 30% தான். ஸோ 180 30% போட்டிங்கன்னா அது 53 சீட் இந்த மாதிரி வரும். பட் இவங்களுக்கு 93 சீட்ஸ் இருக்குது. ஸோ லூப்பிங் ரூல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் டாப் காலேஜஸ் போகிறேன். ஓகே, நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரியில் ஃபில் ஆகும். ஓப்பன் கேட்டகரினா எனி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து நம்ம 14 சீட் இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது வேக்கன்சி பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் அங்கங்கே ஸ்பிளிட் பண்ணும்போது 3-2-1 அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். இப்போ ஓசி முடிஞ்சிடுச்சு. பட் நான் வந்து ஒரு பிசி கேண்டிடேட்டு, நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் போகணுன்னு விருப்பப்படுறேன். எனக்கு பிசியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிசியில் எனக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. பட் அதே டைமில் ஒரு சிவகங்கையில் இல்லை தூத்துக்குடியில் வந்து ஓசி சீட் அவைலபிளாக இருக்கும், அது ஃபில் ஆகாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபில் ஆகாத அந்த காலேஜஸில் ஒரு சீட் எடுத்து பிசிக்கு ஆட் பண்ணிடுவாங்க.
என்னென்னா ஓவரால் ரேங்க் வந்து ஓசிக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் மொத்தம் 100 சீட் இருக்குது ஓசிக்குன்னா, முதல் 100 ரேங்கில் ஓசி கேண்டிடேட் 0 பண்ணிட்டு போகணும். அதுதான் வந்து ரூல். அந்த முதல் 100 ஆல் இந்தியா ஸ்டேட் ரேங்க்கில் முதல் 100 ரேங்கில் மொத்தமே 70 பேர் தான் ஓசி இருக்காங்கன்னா 70 பேர்த்துக்கும் ஓசி கிடைக்கும், மிச்சம் 30 சீட் வந்து அந்த வேறு கம்யூனிட்டிக்கு வந்து போயிடும். இப்போ முதல் 100 பேரில் வந்து 70 பேர் வந்து ஓசி இருக்கிறாங்க, 15 பேர் வந்து பிசி இருக்கிறாங்க, 5 பேர் வந்து பிசி முஸ்லீமு, 10 பேர் எம்பிசினா, இந்த 100 பேரில் முதல் 70 ஓசிக்கு கிடச்சிரும், மற்ற 100 பேருக்குமே சீட்டு கிடச்சிரும். ஆனால் ஓசி சீட்டிலேருந்தான் அந்த 100 பேருக்குமே சீட்டு போகும். அப்போ 30 ஓசி சீட் வந்து அந்தந்த கேட்டகரிக்கு போய் ஆட் ஆகிக்கும். புரிஞ்சு, இதான் லூப்பிங் ரூல். இது வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதான் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜஸை ரேங்க் பண்ணுறாங்க. ஓகே, மொத்தம் வந்து நமக்கு வந்து ஒரு 26 காலேஜ் இருக்குன்னா 1 to 26 வந்து ரேங்க் பண்ணுறாங்க. ஸோ டாப் காலேஜஸ் ரேங்க் 1 காலேஜஸில் ஓசி சீட் காலி ஆயிடுச்சு, பட் 27வது ரேங்கில் உள்ள காலேஜஸில் சீட்டு ஓசியில் அவைலபிளாக இருக்கும். பட் அதை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்த கம்யூனிட்டி ரேங்கில் சூஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்படின்ற பட்சத்தில் பாட்டம் மோஸ்ட் காலேஜஸில் ஒரு சீட்டை வந்து அந்த கம்யூனிட்டிக்கு ஆட் பண்ணிட்டு ஓசியில் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் லோ லெவல் காலேஜஸ் போகும்போது நல்லா படிக்கிற பசங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாம் லோ லெவல் பீப்புள்ஸாக இருக்கிறப்ப அங்கே வந்து ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து ஓப்பன் கேட்டகரியில் அந்த ரூல் ஃபாலோ பண்ணி ஓசியில் ஒன்று மைனஸ் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டியில் ஒன்று ஆட் பண்ணிடுவாங்க. இது ஸ்டில் நடக்குது. இது வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இதுலேயும் ஸ்டில் கண்டினியூ ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து இன்றைக்கி ப்ரைவேட் காலேஜஸ் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட்டில் 180 சீட்ஸ் இருக்குது, ஸ்டில் ஓப்பனில் இருக்குது, யாருமே நான் எடுக்கல. 172 சீட்ஸ் இருக்குது, அது இன்றைக்கி எடுத்து முடிச்சுருவாங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி ஃபில் ஆகிடும். தென் ப்ரைவேட்டில் திருப்பி வேக்கன்சி ஓப்பன் ஆகும். ஏன்னா ப்ரைவேட் காலேஜஸ் உள்ளவங்களாம் ஸ்டேட் காலேஜஸில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா வேக்கன்சி வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைவேட் காலேஜஸில் டே 1 வேக்கன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா 206 சீட்ஸ் இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 180 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட் ஃபில் ஆச்சுன்னா அப்கிரேட் பண்ணவங்கலாம் வந்து அங்கே போயிடுவாங்க. ஸோ 206ங்கிறது ஒரு 300 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஎம்லாம் வந்து அங்கே போய் எடுத்துருவாங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு அது ஃபில் ஆகிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் லூப்பிங் ரூல் இன் ரவுண்ட் 2. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இந்த லூப்பிங் ரூல் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ ஓசி கேண்டிடேட்ஸ் இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.